அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே இந்த உலகம் முழுவதையும் ஆட்சி அதிகாரம் கொடுத்த ஒரு மனிதரை குறித்து அல்லாஹ் இந்த திருமறை குர்ஆனிலே பேசுகின்றான். யார் அவர்கள்? உலகம் முழுவதையும் சுற்றி வந்த மாபெரும் ஆட்சியாளர் துல்கர்னைன் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதரை குறித்து நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே 18வது அத்தியாயம் 83வது வசனத்திலே, நபியே, அவர்கள் துல்கர்னனை பற்றி உங்களிடம் கேட்கிறார்களா? அவருடைய வரலாற்றில் சிறியது உங்களுக்கு நான் ஓதி காண்பிக்கிறேன் என்று நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் கூறுகிறான். அன்றைய மக்கமா நகரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இருந்த நேரத்திலே மதீனாவில் இருந்த வேதக்காரர்களிடம் மக்காவாசிகள் துல்கர்னனை குறித்து நீங்கள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேளுங்கள், அவர் இறை தூதர் என்று சொல்லுகின்றாரே, முன்னால் வாழ்ந்த அந்த மன்னரை குறித்து நீங்கள் கேளுங்கள் என்று மக்காவிலே இருக்கக்கூடிய இறை மறுப்பாளர்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய வேதக்காரர்களிடம் கேட்க சொல்லுகின்றார்கள். இதைத்தான், நபியே, அவர்கள் துல்கர்னனை பற்றி உங்களிடம் கேட்கிறார்களா? நீங்கள் அவர்களிடத்திலே ஒரு சிறிய வரலாற்றை, துல்கர்னனின் வரலாற்றை ஓதி காட்டுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். துல்கர்னைன் என்று சொல்லக்கூடிய இவருக்கு ஏன் இந்த பெயர் வந்தது என்பதை நாம் பார்த்தால், இவரின் இயற்பெயராக இஸ்கந்தர் என்பதுதான் இவர்களின் பெயர் என்று பிரபல தப்சீர் விளக்க உரைகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. துல்கர்னைன் என்று இவருக்கு பெயர் வருவதற்கான காரணம், இந்த துல்கர்னைன் என்று சொன்னால் இரு கொம்புக்காரர் அல்லது இரட்டை மணிமுடியார் என்பது இதனுடைய பொருள். இரட்டை மணிமுடியார் துல்கர்னைன் என்பது அவர் ரோம் மற்றும் பாரசீகத்தின் மன்னராக திகழ்ந்தார். அதனால், அதாவது இரண்டு, ரோம் மற்றும் பாரசீகம் இரண்டு பூமியை அவர் ஆண்டதால் இவருக்கு துல்கர்னைன், இரட்டை மணிமுடியார் என்ற பெயரும், இன்னும் சில தப்சீர்களிலே அவர் சூரியன் உதயமாகும் இடங்களையும் அஸ்தமிக்கும் இடங்களைக்கும் சென்றதால் துல்கர்னைன், இரு முனைகள் உடையார் என்று இவருக்கு பெயர் வந்ததாக சிலர் கூறுகின்றனர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறியக்கூடியவன். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே இவர்கள் குறித்து துல்கர்னைன் என்றுதான் சொல்லுகின்றான். ஆக இந்த பெயர் வருவதற்கான சில காரணங்களையும் தப்சீர் விளக்க உரையில் இருந்து நாம் பார்த்தோம். அடுத்த வசனத்திலே 18வது அத்தியாயம் 84வது வசனத்தில், நிச்சயமாக நாம் அவருக்கு பூமியில் தம் ஆட்சியை நிறுவ வசதிகள் அளித்தோம், இன்னும் ஒவ்வொரு பொருளில் இருந்தும் தக்க பலனடையும் வழியையும் அவருக்கு காண்பித்து கொடுத்தோம் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் கூறுகிறான். மகத்தான ஆட்சியை துல்கர்னைனுக்கு வழங்கியதை அல்லாஹ் இங்கே கூறுகிறான். மன்னர்களுக்கு வழங்கப்பெறும் மகத்தான ஆட்சி அதிகாரம், படைகள், போர் தடவாளங்கள், கோட்டை கொத்தளங்கள் என அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களுக்கு வழங்கியதாகவும், இதனால் பூமியின் கிழக்கிலிருந்து மேற்கு வரையுள்ள அனைத்து பகுதிகளுக்கும் அவர் மன்னராக திகழ்ந்ததாகவும், அவருக்கு அனைத்து நாடுகளும் பணிந்தன, குறுநில மன்னர்களும் அடிபணிந்தனர், அரேபியரும் அரபி அல்லாதவரும் அவருக்கு சேவகம் புரிந்தனர் என்று அடுத்தடுத்த வசனங்களிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனத்திற்கு விளக்க உரையாக தப்சீர் இப்னு ஹசீரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த ஒரு மன்னர் துல்கர்னைன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவிலே இருக்கக்கூடிய காபாவை புனரமைப்பு செய்த நேரத்திலே, அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அங்கே தவாப் செய்தார்கள் என்று இங்கே சில தப்சீர் விளக்க உரையிலும் இவர்களை குறித்து விளக்கங்கள் இருக்கிறது. அடுத்தடுத்த வசனங்களிலே அல்லாஹ் இவரை குறித்து சொல்லக்கூடிய நேரத்தில் 18வது அத்தியாயம் 86வது வசனத்தில், சூரியன் மறையும் மேற்கு திசை வரை அவர் சென்றடைந்த போதும் அது ஒரு சேறுகலந்த நீரில் மூழ்குவது போல் மறைய கண்டார். இன்னும் அவர் அவ்விடத்தில் ஒரு சமூகத்தினரையும் கண்டார்,
துல்கர்ணனே, நீர் இவர்களை தண்டித்து வேதனை செய்யலாம் அல்லது அவர்களுக்கு அழகியதான நன்மை செய்யலாம் என்று நாம் கூறினோம் என்று இங்கே அல்லாஹ் ஒரு சமூகத்தை குறித்தும், அதாவது மேற்கிலிருந்து அவர் கிளம்பி கிழக்கு நோக்கி வந்துவிட்டார், சூரியன் மறையக்கூடிய நேரத்திலே அங்கே ஒரு சமூகத்தை கண்டார். இந்த வசனத்தில் அல்லாஹ் ஒரு சமூகத்தினரை கண்டார் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அவரை அடக்கலாம் அல்லது நன்மை செய்யலாம் என்று சொல்லுகிறான். அதாவது உங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டு அவர்களை கொண்டு வரலாம் அல்லது அவர்களுக்கு ஏதாவது நன்மை செய்யலாம் என்று அல்லாஹ் இங்கே கூறியதையும், ஒரு சமூகம், மிகப்பெரிய சமூகம், அந்த சமூகத்தை காணக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒன்றுதான், நீங்கள் அவர்களை உங்கள் ஆட்சிக்கு உட்பட்டு கொண்டு வரலாம், உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி அல்லது அவர்களுக்கு ஏதாவது நன்மை செய்யலாம் என்று சொல்லுகின்றான். அடுத்த வசனத்திலே நாம் பார்த்தால் 87வது அத்தியாயத்திலே அல்லாஹ் கூறுகிறான், ஆகவே அம்மக்களிடம் துல்கர்ணன் கூறினார், எவன் ஒருவன் அநியாயம் செய்கின்றானோ அவனையே நாம் வேதனை செய்வோம், பின்னர் அத்தகையவன் தன் இறைவனிடத்தில் மீள்விக்கப்பட்டு இறைவனும் அவனை கடுமையான வேதனையை கொண்டு வேதனை செய்வான் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் எவர் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல செயல்களை செய்கின்றானோ அவனுக்கு அழகான நற்கூலி இருக்கிறது, இன்னும் நம்முடைய கட்டளைகளில் இலகுவானதே அவனுக்கு நாம் கூறுவோம் என்று அந்த மக்களிடத்திலே துல்கர்ணன் சொன்ன அந்த விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அந்த பெரும் சமூகத்திற்கு இடையே அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் ஈமான் ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்படி இல்லை என்றால் வேதனை இருக்கிறது இறைவன் புறத்தில் இருந்தும் என் புறத்தில் இருந்தும், ஆக நல்ல சாலிகான நன்மை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஈமானை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறியதை அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். அடுத்த வசனத்திலே, பின்னர் அவர் மற்றும் ஒரு வழியை பின்பற்றி சென்றார், அவர் சூரியன் உதயமாகும் கிழக்கு திசையை எத்திய போது அது ஒரு சமூகத்தாரின் மீது உதயமாகி அவர்கள் வெயிலில் இருப்பதை கண்டார், அவர்களுக்கும் சூரியனுக்கும் இடையே நாம் ஒரு தடுப்பை ஏற்படுத்தவில்லை, வெப்பத்திலிருந்து தம்மை காத்து கொள்ளாத அவர்களுடைய நிலை அவ்வாறுதான் இருந்தது, இன்னும் என்னென்ன அவருடன் இருந்தது என்பதை நாம் அறிகிறோம் என்று இங்கே அல்லாஹ் ஒரு சமூகத்தை குறித்து பேசுகிறான். மற்றொரு சமூகம் இது, அவர்கள் சூரியன் உதிக்கக்கூடிய அந்த இடத்திற்கு துல்கர்ணன் சென்ற நேரத்திலே அங்கே மக்கள் எந்த ஒரு தடுப்பும் எந்த ஒரு கட்டடமும் எந்த ஒரு மரம் நிழலும் இல்லாத ஒரு இடத்தை காண்கிறார்கள். அந்த மக்களிடத்திலே ஏன் இப்படி இருக்கின்றீர்கள் என்பதை எல்லாம் அவர்கள் கேட்கிறார்கள். இதை குறித்துதான் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகின்றான். இந்த நாம் முன்னால் கூறிய வசனத்திலே அந்த வசனத்தை நீங்கள் 18வது அத்தியாயம் 89லிருந்து 91வது வசனம் வரைக்கும் படித்தால் தெரியும். அடுத்த வசனத்தில், பின்னர் அவர் வேறொரு வழியை பின்பற்றி சென்றார், இரு மலைகளுக்கு இடையே இருந்த ஒரு இடத்தை அவர் எத்திய போது அவ்விரண்டிற்கும் அப்பால் இருந்த ஒரு சமூகத்தினரை கண்டார், அவர்கள் எந்த சொல்லையும் விளங்கிக் கொள்பவராக இருக்கவில்லை, அவர்கள் துல்கர்ணனே நிச்சயமாக யக்ஜூஸ் மக்ஜூஸ் பூமியில் ஃபசாது குழப்பம் செய்கிறார்கள், ஆதலால் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு தடுப்பு சுவரை நீர் ஏற்படுத்தி தரும் பொருட்டு நாங்கள் உமக்கு ஒரு தொகையை தரலாமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் இறைவன் எனக்கு எதில் வசதிகள் அளித்திருக்கின்றானோ அது நீங்கள் கொடுக்க இருப்பதை விட மேலானது, ஆகவே உங்கள் உடல் பலம் கொண்டு எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், நான் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு உறுதியான தடுப்பை ஏற்படுத்தி விடுகிறேன் என்று கூறினார். இங்கே ஒரு சமூகத்தினரை கண்டார், அவர்கள் சொல்லுகின்றார்கள், யக்ஜூஸ் மக்ஜூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு குழப்பவாதிகள் எங்களிடத்திலே இருக்கின்றார்கள், அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையே ஒரு நீண்ட சுவரை ஏற்படுத்துங்கள், அதற்காக நாங்கள் சிறு தொகையை உங்களுக்கு தருகிறோம், நீங்கள் எவ்வளவு தரலாம் என்று சொல்லுங்கள், நாங்கள் தருகிறோம் என்று அந்த மக்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே துல்கர்ணன் சொல்லுகின்றார்கள், இல்லை இல்லை, நீங்கள் கொடுப்பதை விட எனக்கு என்னுடைய இறைவன் அதிகமாகவே வழங்கி இருக்கிறான், ஆகவே உங்களுடைய பலம் உங்களுடைய உதவியை கொண்டு நான் ஒரு பெரும் சுவரை கட்டுகிறேன் என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே அருமை சகோதரர்களே, அடுத்த பதிவிலே துல்கர்ணன் அதை போல இந்த யக்ஜூஸ் மக்ஜூஸ் கூட்டம் குறித்தும் அவர்கள் என்னென்ன குழப்பம் செய்தார்கள் அந்த மக்களிடத்திலே
இவர்கள் எப்படி அந்த சுவரை கட்டினார்கள், அதை போல அவர்கள் வரக்கூடிய காலங்களிலே என்னென்ன குழப்பங்களை ஏற்படுத்துவார்கள் என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் ஆதாரபூர்வமான ஹதீஸின் அடிப்படையில் இருந்தும் குர்ஆனில் இருந்தும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.